மத்திய அரசு திட்டமான மிக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தகடி கிராமத்தில் மத்திய அரசு திட்டங்களை விழிப்புணர்வு வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு எல்இடி திரையின் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு திட்டங்களை தெரிந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை மூலமாக செல்வு மகள் சேமிப்பு திட்டம், உஜ்வால திட்டம், நபார்ட் திட்டம், பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டம், 100 நாள் வேலை திட்டம் போன்ற திட்டங்களை பற்றி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று தெரிவித்தனர். பயனடைந்த பயனாளிகள் கூறுகையில், 20 வருஷமாக கூரை வீட்டில் குடியிருந்தேன். தற்போது மத்திய அரசு திட்டத்தின் கீழே எனக்கு வீடு வழங்கியுள்ளாங்க. இந்த வீடு கட்டி நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த வீடு வழங்கிய மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றது. 2 பெண் குழந்தைக்கும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதம் 1000 ரூபாய் தகுதி போஸ்ட் ஆஃபீஸ் போட்டு கொண்டு வருகிறேன். என் குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காகவும் திருமண செலவிற்காகவும் இது பின்னாடி உபயோகப்படும். இதை கொடுத்த இந்த சலுகையை கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார் மழை பெஞ்சால் வீடு உழுவும், கூரை வீடு தான். இப்போ வந்து மத்திய அரசு கவர்மெண்ட்டு வீடு கொடுத்துருந்தாங்க, கட்டிட்டோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கொடுத்த மத்திய அரசு கவர்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.